हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். நம்ம ஃபேஸ்க்கு நம்ம ஸ்கின்க்கு எந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல ஒரு ஐடியா கொடுக்கறேன். அது 100% நமக்கு ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து நம்ம எப்படி சாய்ஸ் பண்றது, எந்த மாதிரி ஸ்கின் டைப்க்கு நம்ம எந்த மாதிரி சாய்ஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கைட் பண்றேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்துக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட் சோப்ஸ் தாங்க. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. நீங்க எந்த டைப் ஆஃப் ஸ்கின்னா இருந்தாலும், எந்த ஒரு ஸ்கின் கன்சர்ன் இருக்கு அப்படினாலும், உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்க ஸ்கின்க்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து சோப்பை சாய்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து நான் காட்ட போற ப்ராடக்ட்ல உங்களுக்கு இருக்குங்க. பூவிகால இருந்து வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சோப்ஸ் எல்லாமே பர்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சாம்பிள்ஸ் அனுப்புனாங்க, அதுல பிடிச்சு போய் நான் பர்சேஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச சோப் கலெக்ஷன்ஸ் கூட சொல்லலாம். அதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. சோப்ஸ் மட்டும் கிடையாது, அலோவேரா ஜெல் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்றேங்க. இது வந்து ஒரு பிசினஸா எடுத்து ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கூட பவித்ரா அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சோப்ஸ் எல்லாமே செம சூப்பராக இருக்கு. வெறும் சோப் மட்டும் கிடையாது, சோப்லேயே அந்த ஸ்க்ரப் பார் மாதிரி அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கு. இப்போ ஏஜிங் ஆகிட்டு இருக்கு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் இருக்கு, இல்லை பிம்பிள்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு, இல்லை பிம்பிள்ஸ் வந்துட்டு போன அந்த மார்க் இருக்கு அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான சோப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன சோப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். மெயினாக இவங்க சோப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலி கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் தாங்க இவங்க எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. 100% வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலி கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோக்னட் ஆயில்ன்றது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜினிங் இருக்குது அப்படின்னா அதை வந்து நமக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதுலேருந்து, ஹெல்த்தியாக காட்டுறது, அந்த க்ளோ கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு முதல் கொண்டு நம்ம சின்ன வயசுலேருந்தே பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாஜ் பண்ணுவோம் கோக்னட் ஆயிலில். அதுவே நமக்கு சோப் அந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. அதில் வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாண்டல் ஆயில் சோப்புங்க. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஆயில் சோப் வந்து பார்த்திங்கன்னா. இது காம்பினேஷன் ஆஃப் கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்களோட பேக்கேஜிங் பற்றி சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் வரும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக இருக்கிற அந்த கவர் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இந்த கிஃப்ட் ரேப் மாதிரி பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இந்த சீல் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜிங் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் காட்டுற இந்த சோப் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாண்டல் ஆயில் சோப். இது வந்து ரெட் சாண்டல் ஆயில் சோப்புங்க. இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ஸ்கின் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த சோப் யூஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மாய்ஸ்சரைஸ் ஆகும் ஸ்கின். இப்போ ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா, ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில் இருக்கிறனால நல்லா வந்து மாய்ஸ்சர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ளீன் பண்ணும். ரெட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சாண்டல் அப்படின்றது நமக்கு இந்த நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும், இந்த ரெட் சாண்டல்வுட் பவுடர்லாம் கிடைக்கும். அது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னோட கலர் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கூடாத, கம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறது, நம்ம டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாண்டல்வுட் பவுடர்லேயே அவ்வளோ இருக்கும்போது, அதுவே நமக்கு ஆயில் டைப்பில் கிடைக்கும்போது கண்டிப்பாக இது வந்து நல்ல ஸ்கின் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த சோப்பில் இருக்குது. அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்கின் டோனை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் செல்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா சோப்ஸ்க்கு பின்னாடி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எல்லா சோப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு அதை பார்க்குறதுக்கு. நார்மலாக பார்க்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கிஃப்ட் ராப் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டர் பேப்பர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும் அது பார்க்குறக்கு. ஸோ சோப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாண்டல் ஆயில் சோப். இது செம்ம சூப்பர் ஸ்மெல்லுங்க. இந்த பாரோட திக்னஸ் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்தளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த பாரோட திக்னஸ். ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னாவே தெரியும் கைக்கு முக்காவாசி இருக்குது இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா திக்காகவும் இருக்குது, நல்ல ஒரு மணம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சோப்ஸ் ஏகப்பட்டது நான் உங்களுக்கு காட்ட வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புன்கம் ஆயில் சோப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் இன்னும் ட்ரை பண்ணல. ஸோ உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னென்ன மாதிரி ஹீலிங் பெனிஃபிட்ஸ்னால் இது வந்து ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட் இருக்கு, அதுக்கப்புறம் அதாவது நமக்கு ஏதாவது ஒரு பிம்பிள் வந்துட்டு போன அந்த வலிக்கிற மாதிரி பிம்பிள்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த பெயின் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்கு இதில்.
சன்பர்ன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்னஸ் இருக்குது. ஸோ அதான் நமக்கு அந்த ஒரு ஸ்கின் அலர்ஜிட்டிக் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சோப் வந்து யூஸ் பண்ணலாம். குங்கும ஆயில் சோப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஸோ நெக்ஸ்ட் சோப் வந்து பார்த்தீங்கன்னா கோக்னட் ஆயில் சோப். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் கேஸ்டர் ஆயில் தான், ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கேஜிங் தான் இருக்குது. கோக்னட் ஆயில் சோப் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சோப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கோகோனட் ஆயில் சோப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நமக்கு நல்லா சாஃப்டாக சஃப்ளாக இருக்கும் ஸ்கின்னு. நான் வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் இவங்க கிட்டே இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்ல வரோம். அதாவது ஒரே சோப்பு தான் இது எல்லாருமே யூஸ் பண்ணுங்க அப்படின்றது கிடையாமல், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கின் கன்சர்ன் இருக்குது, எனக்கு ரெட்னஸ் இந்த இடத்துல இருக்குது அது போகணும், அதுக்கு ஏதாவது சோப் இருக்குது அப்படின்னா அவங்க வச்சுருக்காங்க, சஜஸ்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ட்ரை ஸ்கின் இல்லை, ரொம்ப ஆயிலி ஸ்கின் இல்லை, எனக்கு பிளாக்கெட்ஸ் அதாவது ஒயிட்டஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஒரு பார் இருக்குது அப்படின்னா அதுக்கு கூட வச்சுருக்காங்க. அதுவும் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் தான், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கோக்னட் ஆயில் சோப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப் தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோப்ஸில் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் நிறையா வந்து இந்த பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம ஸ்கின் கன்சர்னுக்கு தகுந்த மாதிரியே அந்த சோப் பண்ணுறனால நம்ம ஸ்கின்னுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கூட நமக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வருது. ஓகே, அந்த சோப்போட பேக்கேஜிங்கே இந்தளவுக்கு இருக்கும்போது அதில் எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஸோ நம்பிக்கையாக நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த சோப் பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த சோப் தான். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஆயில் சோப்புங்க. சிக்ஸ் ஆயில் சோப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆறு விதமான எண்ணெய் வந்து இந்த ஒரே சோப்பில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆயில்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீம் ஆயில், கோக்னட், கேஸ்டர், சன்ஃப்ளவர் ஆயில், அதுக்கப்புறம் பீனட், ஜிஞ்சர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு விதமான எண்ணெய் வந்து இந்த ஒரு சோப்பில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு ட்ரை ஸ்கின், சும்மா இப்படி பண்ணாவே வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சோப்பை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல்லுமே ஆயில் சோப், ஆயில் மிக்ஸ் ஆகிருக்கறனால எல்லா விதமான ஒரு பெனிஃபிட்ஸும் எல்லா எண்ணெயிலையும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குமோ அதெல்லாமே இந்த ஒரு சோப்பில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்டி பாக்டீரியல் அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கும். கோகோனட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா லைட்டன் பண்ணுறது, சாஃப்ட்னஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எண்ணெய்க்கும் அதுக்கான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஆறு விதமான எண்ணெய் ஒரே சோப்பில் இருக்கும்போது நமக்கு வந்து நல்லாவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பேக்கேஜிங் நம்ம முன்னாடி பார்த்தோம், நிறைய சோப் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் சொன்னேன் இல்லைங்களா, ஹெர்பல் ஸ்க்ரப் சோப். இது வந்து ஸ்க்ரப்புங்க, ஸ்க்ரப் சோப். இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீலிங் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நானும் ட்ரை பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப சூப்பர். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா நல்லா இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்குது. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, நீங்கள் வந்து நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்க்ரப் இருக்கு இல்லைங்களா, நம்ம இப்படி வந்து டியூப் பேக்கேஜிங்கில் இருக்கிறத நம்ம எடுத்து நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணுவோம். இது வந்து சோப், அதாவது பார் டைப்பில் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து அப்படியே ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம மேலே இருக்கிற டில் லேயர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுது, நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கிடைக்குது. பார் டைப்பில் இருக்கிறனால நமக்கு வந்து நிறைய நாள் வருது. அது மட்டும் கிடையாது, நாள் அப்படின்றத விட நமக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், நல்லாவே யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து நல்லா ஃபுல் குவான்டிட்டியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஃபேஷியல் பேக் பவுடர் தான். ஃபேஷியல் பேக் இது, அதை பவுடர் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை நான் இனி ட்ரை பண்ணல, ஏதாவது ஒரு வீடியோவில் நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. இது வந்து எனக்கு நியூ. சோப்ஸை பார்க்கும்போதே நல்ல ஒரு ட்ரஸ்ட் இவங்க மேலே வருது. அப்படி பார்க்கும்போது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக தான் இருக்கும். பேக்கேஜிங் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடியான பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா 100% நேச்சுரல் தாங்க, ஹர்ப்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்கின் கன்சர்ன்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிம்பிள்ஸ் இருக்குது இல்லைன்னா ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம கர்ட் வாட்டர், அதுக்கப்புறம் அதாவது தயிர், அதுக்கப்புறம் தண்ணி, பால் அப்படின்னு சொல்லிட்டு, ரோஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எதில் வேணால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 10-15 நிமிஷம் இதை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆலிவேரா ஜெல். இவங்களோட ஆலிவேரா ஜெல் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஃபேஸ், அதுக்கப்புறம் பாடி, ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வேணால் இந்த ஆலிவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா கீழே காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது எப்படி நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து நீங்கள் ரன் பண்ணலாம் அப்படின்னு கூட உங்களுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க. நம்ம பார்த்த இந்த சோப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் சோப்புங்க. 45 நாள் க்யூரிங்கே கொடுக்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்போ ப்ராசஸ் ஆகி நமக்கு இந்த சோப்ஸ் எல்லாமே வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து எனக்கு சென்ட் பண்ணாங்க, அதை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. டெய்லி ஸ்கின் கேர் அவசியமா? டெய்லி நம்ம ஸ்கின்னை நம்ம பத்திரமா பார்த்துக்கணுமா? எஸ், ஏன்னா 90% ஆஃப் மை செல்ஸ் இஸ் நத்திங்
ஹைட்ராலிக் ஆயில் பிரஸ் ஆயில் சோப் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கோம் மூவிகா ஆயில் சோப் எல்லாமே நாட் only கிளென்சஸ் பட் ஆல்சோ அவேக்கன்ஸ் யுவர் சென்ஸ் 45 டேஸ் கியூரிங் process ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றதுனால நம்ம சோப் எல்லாமே கெமிக்கல் ஃப்ரீ ஆர்கானிக்கா மாறுது 6 டிஃபரண்ட் சோப்ஸ் கொடுத்திருக்கனால உங்களோட ஸ்கின் டைப் அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம் கேத்த மாதிரியான சோப்ப நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும் பூமிகா குங்கம ஆயில் சோப் குங்கம ஆயில் இஸ் அதர்வைஸ் known as கரஞ்சோ ஆயில் கரஞ்சோ ஆயில தான் அந்த காலத்துல எல்லா ஸ்கின் டிசீஸ் கான கியூரிங் processலயும் யூஸ் பண்ணிட்டாங்க ஏனா 50% ஆஃப் கரஞ்சோ ஆயில வந்து ஒமேகா 9 ஃபேட்டி ஆசிட் இருக்கு அது டேமேஜ் ஆன செல்ஸ் ஹீல் பண்றதுனால இச்சிங் இரிட்டேஷன் ரேஷஸ் அலர்ஜி ரெட்னஸ் சன்பர்ன் அந்த மாதிரி எந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க குங்கம ஆயில் சோப் யூஸ் பண்ணும்போது அது கியூர் ஆகுது உங்கள ஃபீல் பண்ண முடியும் அதே இல்லாம மங்கு மருக்கள எங்கயுமே கியூரிங் process இல்ல நம்மளோட குங்கம ஆயில் சோப் யூஸ் பண்ணும்போது மங்கு மரு லைட்டன் ஆகுறது நீங்க ஃபீல் பண்ண முடியும் பூமிகா மஹு ஆயில் சோப் மஹு ஆயில் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இலுப்பெண்ணெய் சோப் இலுப்பெண்ணெய்க்கு இருக்க ரெண்டு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்னு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இன்னொன்னு ஒயிட்னிங் ஏஜென்ட் உங்களோட ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படி நீங்க நினைச்சாலும் சரி இல்ல நீங்க கொஞ்சம் இளமையா தெரியணும் ரிங்கிள்ஸ் டார்க் சர்க்கிள் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகி நேச்சுரல் க்ளோ வெளியே கொண்டு வந்து பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு மஹு ஆயில் சோப் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எனி டைப் ஸ்கின் இருக்கவங்க மஹு ஆயில் சோப் யூஸ் பண்ண முடியும் பூமிகா கோகனட் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில் சோப் கோகனட் ஆயிலும் கேஸ்டர் ஆயிலும் ஒரு கரெக்ட் காம்பினேஷன்ல கொடுத்திருக்கிறதா இந்த சோப் இதுல ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் இருக்கு அது ஹைட்ரேஷன் குதவுறதுனால இது ஒரு எக்ஸலன்ட் மாய்ஸ்சரைசரா இருக்கு இதுல இருக்கிற இன்னொரு ஃபேட்டி ஆசிட் தான் லௌரிக் ஆசிட் அது நம்ம ஸ்கின்னை ஸ்ட்ராங் ஹெல்தி அண்ட் ஃப்ரிமரா வச்சுக்கிறதுக்கு உதவுது இது வந்து ஒரு ஈவன் டோன் ப்ரொடியூஸ் பண்ணும் எப்படின்னா கேஸ்டர் ஆயில் இஸ் ஒன்லி ஆயில் விச் கேன் கோ டீப் இன்சைட் த ஸ்கின் சோ 3 லேயர்ஸ் வரைக்கும் ஸ்கின் குள்ள போய் கிளென்ஸ் பண்றதுனால நம்ம பாடி ஃபுல்லா ஒரு ஈவன் டோன் கிடைக்கும் இந்த சோப் யூஸ் பண்ண நீங்க குளிக்கும் போது ஒரு லோஷன் அப்ளை பண்ணா என்ன ஃபீல் கிடைக்குமோ அதே ஃபீல் கிடைக்கும் பிறந்த குழந்தைக்கு ஸ்கின் எப்படி சாஃப்டா ஸ்மூத்தா ஹெல்தியா இருக்கோ அந்த மாதிரி உங்க ஸ்கின் திருப்பி மாறுறத நீங்க ஃபீல் பண்ண முடியும் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க கோகனட் ஆயில் சோப் யூஸ் பண்ணும்போது பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் பூமிகா ரெட் சாண்டில் சோப் ஸ்க்ரப் பேஸ்ட் சோப்பா கொடுத்துட்டு இருக்கோம் ரெட் சாண்டில் மெயினா பியூட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ற காரணம் என்னன்னா இதுல கூலிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு அது நம்ம செல்ஸ் ஆக்டிவ் பண்றதுனால ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கிடைக்கும் பிளஸ் இது டான் அண்ட் டல் செல்ஸ் ரிமூவ் பண்ணும் டான் செல்ஸ் என்னன்னா பாடி ஃபுல்லா ஒரே கலர் இல்லாம சன்னோட எக்ஸ்போஸ் ஆகிற பார்ட்ஸ் மட்டும் டார்க் ஆகிறது தான் டான் ஆகுது ஸோ அந்த டான் செல்ஸ் ரிமூவ் பண்றதுனால ஒரு ஈவன் டோனும் ஃபேஸ்க்கு பிரைட்னஸும் கிடைக்கும் மெயினா ரெட் சாண்டில் எக்ஸஸ் ஆயில ட்ரீட் பண்ணும் அப்படிங்கறனால இதுல ரொம்ப ஆயில் இருக்கவங்களும் நார்மல் ஸ்கின் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம் பூமிகா ஹெர்பல் ஸ்க்ரப் சோப் அஸ் தி நேம் இண்டிகேட் இதுல 24 டிஃபரண்ட் ஹெர்பல்ஸ் பிளெண்ட் பண்ணி ஸ்க்ரப் பேஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வித் எக்ஸ்ட்ரீம் ஹீலிங் பெனிஃபிட் இந்த சோப் நீங்க டெய்லி யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபேஷியல் பண்ண லுக் கிடைக்கும் ஃபேஸ்க்கு ஒரு நேச்சுரல் க்ளோவும் இன்ஸ்டன்ட் பிரைட்னஸும் கிடைக்கும் காரணம் என்னன்னா இந்த 24 ஹெர்பல்ஸ்மே ஸ்கின்னுக்கு பெனிஃபிஷியல் தர மாதிரியான ஹெர்பல்ஸ் தான் எனி டைப் ஸ்கின் இந்த சோப் யூஸ் பண்ணலாம் ஸ்க்ரப் பேஸ்ல கொடுத்துருக்கனால இது எக்ஸஸ் ஆயில ட்ரீட் பண்ணும் சோ ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணும்போது பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் பூமிகா 6 ஆயில் சோப் அஸ் தி நேம் இண்டிகேட் இதுல 6 டிஃபரண்ட் ஆயில் மிக்ஸ் பண்றோம் நீம் ஆயில் கோகனட் ஆயில் சன்ஃபிளவர் ஆயில் காஸ்டர் ஆயில் பீனட் ஆயில் அண்ட் ஜிஞ்சரி ஆயில் நீம் ஆயில் நம்ம சுத்தி ஒரு ப்ரொடக்ஷன் பேரியர் மாதிரி இருக்கிறதா இது இது பெஸ்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோகனட் ஆயில் நம்ம பாடியில ஒரு லோஷன் அப்ளை பண்ற ஃபீல் கொடுக்குற அளவுக்கு இது ஹைட்ரேஷனுக்கு உதவுது காஸ்டர் ஆயில் 3 லேயர்ஸ் வரைக்கும் ஸ்கின் குள்ள போய் கிளென்ஸ் பண்றதுனால ஒரு ஈவன் டோன் ப்ரொடியூஸ் பண்ணுது பீனட் ஆயில் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்கின் பூஸ்டர் ஏன்னா கொலாஜன் ஃபார்மேஷனுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சன்ஃபிளவர் ஆயில் விட்டமின் ஏ இ அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால இதுல எதுல அப்ளை பண்ணாலும் சில்கி அண்ட் ஸ்மூத்னிங்கா தெரியும் அதனால தான் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் காஸ்மெட்டிக் ஆயில் ஜிஞ்சரி ஆயில் இது நம்ம ஸ்கின்னை டைட் அண்ட் ஃபிரிமர் அண்ட் ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு உதவுது நம்ம 6 ஆயில் சோப்ப எனி டைப் ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ண முடியும் பூமிகா ஹெர்பல் ஃபேஸ் பேக் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் கிளென்சராகவோ ஸ்க்ரப்பராகவோ இல்லை பேக்காவோ யூஸ் பண்ண முடியும் இதில் 24 டிஃப்ரெண்ட் ஹெர்பல்ஸை பிளெண்ட் பண்ணி பவுடர் ஃபார்மில் கொடுத்துருக்கோம் வித் எக்ஸ்ட்ரீம் ஹீலிங் பெனிஃபிட்ஸ் இந்த 24 ஹெர்பல்ஸ்மே ஸ்கின்னுக்கு பெனிஃபிஷியல் தர மாதிரியான ஹெர்பல்ஸ் தான் அப்படிங்கிறதுனால இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் கிடைக்கும் ஒரு 2 or 3 டேஸ்க்கு அந்த நேச்சுரல் க்ளோ உங்கள் ஃபேஸில் இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் இந்த ஃபேஷியல் பேக்கை நீங்கள் பூமிகா அலோவேரா ஜெல் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பூமிகா ரோஸ் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் ரோஸ் வாட்டரோடோ இல்லை நம்மளோட அலோவேரா ஜெல்லோடோ மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது கரெக்ட் பிஹெச் லெவல் பேலன்ஸ் ஆகிறதுனால பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் பூமிகால கோல்ட் பிரஸ் ஆயில் சோப்பா கொடுத்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா சோப் யூஸ் பண்ணும்போது அது கிளென்ஸ் பண்ணும் கிளென்ஸ் பண்ணும்போது எக்ஸஸ் ஆயில ரிமூவ் பண்ணும் நார்மலா வேற சோப் நீங்க யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஆயில் ரிமூவ் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆகி அதனால லைன்ஸ் மார்க்ஸ் அண்ட் பேட்சஸ் மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க வேற சோப் யூஸ் பண்ணும்போது பிஹெச் லெவல் டிஎஃப்எம் லெவல் செக் பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் உங்க ஸ்கின்னோட அது மேட்ச் ஆகுதானே ஆனா
because traditionally cold press oil soap அப்படினாலே அது ஸ்கினுக்கு நல்லது தான் பண்ணும் அப்படிங்கிறது தான் மாண்டிட்ரி சோ நீங்க என்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி யூஸ் பண்ணுங்க थैंक यू